தோகை மயில் உழவும் கந்தன், தோகை மயில் உழவும் கந்தன், சுடற்கரத்திருக்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வணங்குவதமக்கு வேலை, திருவாக்கும் திருவாக்கும் செய்கிருமம் கைகூட்டும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்பூர்தம் கை கை பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஈரோடு மாநகரத்துடைய பெருமைகள் என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். பகுத்தறிவு பகலவனாகிய தந்தை பெரியார் தொடங்கி கணித மேதை ராமானுஜம் இங்குதான் வாழ்ந்திருக்கிறார் என்கிற செய்தி கூட பலர் அறியாத ஒரு செய்தி. கணித மேதை ராமானுஜம் இன்னும் பல்வேறு பெருமக்கள் பிறந்த இந்த பூமி, இத்தகைய பெருமை மிகுந்த ஈரோடை. இந்த ஊரோட பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஓடைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால்தான் இதுக்கு ஈரோடைன்னு பேரு. அதை என்ன பண்ணிட்டாங்க, ஈரோடுன்னுட்டாங்க. அது ஏதோ மலையாளத்துல ஈரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஈரோடைக்கு நடுவில் இருக்கக்கூடியது. இத்தகைய பெருமை மிகுந்த இந்த நகரம் நூல்களால் பெருமை பெற்றது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஞ்சி, வாழை, மஞ்சள் என்று பணப்பயிர்களாக இருக்கக்கூடிய அந்த பசுமை பயிர்கள் விளைகின்ற பூமி இந்த பூமி. இத்தகைய பெருமை மிகுந்த பூமியினுடைய ஈரோட்டினுடைய பெருமைகளில் ஒன்றுதான் சீக்கியக்கே அறக்கட்டளை என்கின்ற இந்த அற்புதமான அமைப்பு. சீக்கியக்கே அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பெருமக்கள், குறிப்பாக இதனுடைய தலைவராக விளங்குகின்ற ஐயா வணக்கத்துக்குரிய திருமிகு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் திருமிகு பி பி மாணிக்கம் ஐயா அவர்கள், பொருளாளர் திருமிகு சண்முகசுந்தரம் அவர்கள், பல்லாண்டு காலமாக இங்கே செயலராக இருந்து பெருமை சேர்த்த ஐயா வேலுசாமி ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய பொறுப்பேற்று முன்னவர்களாக இருந்து செயல்படுகின்ற பெருமைக்குரிய பெருமக்கள், சிகேக்க அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பெருமக்கள், குறிப்பாக இதனுடைய தலைவராக விளங்குகின்ற ஐயா வணக்கத்துக்குரிய திருமிகு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் திருமிகு பி பி மாணிக்கம் ஐயா அவர்கள், பொருளாளர் திருமிகு சண்முகசுந்தரம் அவர்கள், பல்லாண்டு காலமாக இங்கே செயலராக இருந்து பெருமை சேர்த்த ஐயா வேலுசாமி ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய பொறுப்பேற்று முன்னவர்களாக இருந்து செயல்படுகின்ற பெருமைக்குரிய பெருமக்கள், சாதனை செம்மல் திருமிகு பாலுசாமி அவர்கள், திருமிகு கே கே பழனிசாமி அவர்கள், திருமிகு கே கே ராமலிங்கம் அவர்கள், மற்றும் முன்னாள் தலைவர் திருமிகு ரவிச்சந்திரன் அவர்கள், முன்னாள் செயலாளர் திருமிகு செந்தில் அவர்கள், முன்னாள் தலைவர் திருமிகு ராமச்சந்திரன் அவர்கள், இன்றைய நிலையிலே பொறுப்பேற்று பெருமை சேர்க்கின்ற பெருமக்கள், இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு முன்பாக படத்திறப்பு விழாவை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி காட்டிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி இப்போது இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். இந்த அருமையான அரங்கிலே நிகழ்கிற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி குளிரூட்டப்பட்ட அரங்காக இது மாற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது சாதாரணமாக இருந்தபோது நான் வந்து பேசியிருக்கிறேன், அனல் அடிக்கும் அப்படியே. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்கோலாம் ஆகும். ஆனால் இன்றைக்கி இந்த அரங்கில் அவ்வளோ சிறப்பாக இதை அமைத்திருக்கிறார்கள். இங்கே இடம் பத்தாதுன்னு மேலே வெளியிலெல்லாம் இதை தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள். இத்தனை பெருமை மிகுந்த இந்த அரங்கம் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, பல்லாண்டு காலமாக தொடர்ந்து இயங்கி வருகின்ற சீக்கிய அறக்கட்டளை போன்ற இலக்கிய அமைப்புகள்
தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும். ஏன்னா எங்களுக்கு இலக்கிய அமைப்புகளே இல்லை, கம்பன் கழகம்தான் இருக்கு, இல்லைன்னா திருவள்ளுவர் கழகம் இருக்கு, இல்லைன்னா வேற பெரிய அமைப்புகள் இல்லை. அதனால இப்ப நான் ஐயா அவர்கள்ட்ட கூட சொன்னேன், இது 42வது ஆண்டு விழாவாக நடக்கிறது, பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியை, அதாவது சிகேகே அறக்கட்டளையினுடைய பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியை உலகமே வியக்கும் வண்ணம் இதனை சாதித்து காட்ட வேண்டும். அப்போதும் மறக்காம எங்களை கூப்பிட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அரங்கம் நிறைந்திருக்கின்ற இந்த ஒரு சபை எங்களுக்கு கிடைத்தமைக்காக இறைவனுக்கு எங்களுடைய நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து வர இருக்கிற பெருமக்களையும் பாராட்டி, தமிழ் இலக்கிய உலகில் நல்ல செய்திகளை எல்லாம் நாளும் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவை. இந்த அமைப்புகள் இருக்க போய் தான் நாங்களெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். நான் பலமுறை இங்கே வந்து பேசியிருக்கிறேன், முன்ன நான் பார்த்துருக்குறேன், வர்றபோது நாதஸ்வரம் வச்சு மாலை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. எனக்கு மறக்கவே முடியாத ஒரு என்னுடைய துணைவியாரோடு நான் வந்திருந்தேன், அங்கே ஒரு மண்டபத்தில் நடக்கும், அது எந்த கூட்டத்திலையும் நான் பார்த்ததில்லை, பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதாவது தமிழ் படித்தவர்களுக்கு, இலக்கியம் அறிந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சபைகள் இருந்தால் தானங்க மரியாதை, வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாமாலை பணிபவர்களுக்கு பூமாலை போட்டு வரவேற்கின்ற இந்த அமைப்பை நாம் பார்க்கிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் தரிக்கு வளர்ந்த அப்படின்னு ஆண்டாள் பாடுகின்ற அந்த பாட்டு, திருப்பள்ளி எழுச்சியில் 5வது பாட்டு, இந்த பார்கழி மாதத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய நிகழ்வு இதில் தாங்க நிகழும். ஆச்சரியம், ஓசோன் படலக்காற்று பூமியை சுற்றி வருகிற போது தமிழகத்தின் பக்கம் வீசுகிற காலம் இந்த காலம் தானா? ஓ சொன்ன என்னன்னா, ஓ டூன்னா ஆக்சிஜன், ஓ த்ரீனா சுத்தமான காற்றுன்னு அர்த்தம், உயிர்காற்று. அது பூமியை வளமாக சுற்றி வருகிற காலம் இந்த காலமா? அதுதான் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சு வெளியே நில்லுங்கிறாங்க, பஜனை பாடு, பொங்கல் தின்னு, கோலம்போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுக்காக தான். இழுத்து பத்தி தூங்கப்படாது அந்த நேரத்தில், அந்த காற்று நம்ம மேலே படணுமா. பெண்களுக்கு கோலம், ஆண்களுக்கு வந்து பஜனை, அப்படி ஊரை சுற்றி, அதுவும் சட்டை கழட்டி போட்டு, மற்ற நேரங்கள்லையாவது பரவாயில்ல, குளிர்காலத்தில் அந்த குளிரை அனுபவிக்கணுமா. அது மட்டும் இல்லை, ஒருபுறம் மாணிக்க வாசகர் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, இந்த பக்கம் ஆண்டாள் திருப்பாவை, இது சைவம் வைணவம் அப்படிலாம் சண்டை வெள்ளம் போட வேண்டாம். ஏன்னு கேட்டால், காஞ்சி பெரியவர் ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார், எப்படின்னா, எல்லா கடவுளும் ஒன்று தான், ஒன்றுங்க கவலைப்பட வேண்டாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டாள் பாடிய திருப்பாவினுடைய முதல் பாட்டு என்ன? மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையில். சரி, மாணிக்க வாசகர் பாடின திருவம்பாவினுடைய முதல் பாட்டு என்ன? ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் சுருதியை யாம்பாட கேட்டையும் வாழ்ந்திறங்கன் மாதைய வளர்த்தியோ. இந்த ரெண்டு பாட்டையும் அவர் சொல்லிட்டு, இந்த முதல் பாட்டில் முதல் எழுத்து எது அப்படின்னு கேட்டார். மார்கழி திங்கல்ல மாவண்ணா முதல் எழுத்து, அவர் பாடின பாட்டில் முதல் எழுத்து என்ன? ஆதி மந்தம் இல்லா ஆவண்ணா முதல் எழுத்து. இப்படி வச்சுக்கங்களேன், ஆண்டாள் மான்னு தொடங்கி மாணிக்க வாசகரை சொல்லியிருக்கலாம், மாணிக்க வாசகர் ஆன்னு தொடங்கி ஆண்டாளை சொல்லியிருக்கலாம். அவர்கள் வாழ்ந்த காலம் வேணா வேறுபாடாக இருக்கலாம், ஆண்டாள் 8வது நூற்றாண்டு, மாணிக்கவாசகர் 9வது நூற்றாண்டு. அதனால எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப எவ்வளோ பெருமையாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது கேட்க. இதெல்லாம் சொல்லணும் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு. இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன? 2 நட்சத்திரங்கள் நம்ம சொல்லுவோம், திருங்கிற அடைமொழி உடைய நட்சத்திரங்கள் உலகத்தில் 2 தான், 27 நட்சத்திரங்களில் ஒன்று திருவோணம், இன்னொன்று திருவாதிரை. திருமாலுக்குரியது திருவோணம், சிவபெருமானுக்குரியது திரு ஆதிரை. முந்தா நாள் தான் திருவாதிரை முடிஞ்சிருக்குது. இதில் தான் சொர்க்கவாசல் திறக்கிற அந்த நிகழ்ச்சி வைணவத்திற்கு நாள் நடக்கும், 10:40 திருவரங்கத்தில் நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு ஆதிரை இந்த மாதத்தில் தான் வரும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்குரிய கிறிஸ்மஸ் வரும். ஏன்னா மார்கழியில் டிசம்பர் 25, 16லேயே மார்கழி பிறந்துடும். சில நேரங்களில் இஸ்லாமியர்களுக்குரிய திருவிழாவும் இதில் வரும்.
இதெல்லாம் விடுங்க, உலகமே கொண்டாடக்கூடிய ஜனவரி 1 சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இந்த மார்கழி மாதத்தில் தான் பிறக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா திருவிழாவும் சேர்ந்த திருவிழான்னா இதுதான். இப்படிப்பட்ட நாள் இது. தேவர்களுக்கு அதிகாலை நேரம், சூரியன் கிழக்கே தோன்றுவதாக நமக்கு தோன்றும். பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக அது தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் நகழ்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தெற்கு நோக்கி வந்தால் அதுக்கு தட்சணாயனம்னு பேர், வடக்கு நோக்கி போனால் உத்தராயணம்னு பேர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது, சொல்ல ஆள் கிடையாது, ஞாபகம். இதை ஒரு இது சொன்னாங்கன்னா சரின்ட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்கழி மாதத்தில் இத்தனை பெருமைகள் இருக்கு. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கண்ணபெருமான் சொல்கிறாரு. அதுதான் கண்ணதாசன் எடுத்து, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாட்டெல்லாம் அப்போ புரியும், அந்த காலத்தில் அவருக்கும் புரியும் நமக்கும் புரியும். இன்னைக்கு எழுதுனவருக்கே புரியாது, அதுதான் ஆச்சரியம். அவரே கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டால் கூட அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, காலம்தான் காரணம். அப்போ இத்தகைய பெருமை மிகுந்த காலத்தில் சிகேகே அறக்கட்டளையினுடைய இந்த நல்ல அமைப்பிலே பேசுவதற்கான நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி வரவேற்று, பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு, இன்றைய மனித வாழ்வு எப்படிப்பட்டது, சுகமானதா சுமையானதா, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. மனித வாழ்வுங்கிறத ஒத்துக்கிட்டோம், மனிதன்கிற விஷயமே சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே ஏதாவது கோபம் வந்தால் முதல் கேள்வி, நீலா ஒரு மனுஷனடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நீலா ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறோம். அப்போ மனிதன்கிறது ஒரு சாதாரணம் இல்லை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிறக்கிறோங்கிறாங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். திருவாசகம் சும்மா கேட்டு வைங்க, அப்பப்போ நடு நடுவில் என்ன சொன்னார்ன்னு தெரியல, பாவம் அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பாருங்க. பேச்சாளரோடு சேர்ந்து வந்தால் தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியும். கேட்கணும், பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேட்கணும். மேல்நாடுகள் எல்லாம் அதிகமாக போனால் 2 விழா 3 விழா இருக்கும், 1 வருஷ பிறப்பு அந்த மாதிரி இந்த விழா இந்த விழா இல்லைன்னா அவங்க புது விழா உண்டாக்குவாங்க. ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே லவர்ஸ் டேன்னு இருப்பான். நமக்கு அப்படி கிடையாது, 365 திருவிழாக்கள் நமக்கு, எல்லா நாளும் திருவிழா தான். இன்னும் சொல்ல போனால் சித்ரா பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்தரவு வரைக்கும் 12 மாதமும் நிலாக்காலமெல்லாம் விழாக்காலம் தான் நமக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். மின்சாரம் இல்லை, கரெக்டான விழாவை வச்சு கொண்டாட வச்சாங்க. மனித வாழ்க்கை, மனிதனாக பிறப்பதற்கு சாதாரணமான வாய்ப்பு கிடைக்காதான். அதனால தான் அப்பையார் சொல்கிறப்ப அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அறிந்திருந்தாங்க அந்த அம்மா. அதில் ரொம்ப சிறப்பாக முடிக்கிற போது எப்படி முடித்தாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிந்து. இது சாதாரண இல்லைங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் தான். என்ன தெரியுமா, இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சில பேர்கிட்ட ஜோக் சொன்னோம்னா அப்புறம் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம்னா நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜோக்கியா, ஓ சே அப்படியா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிடுவாங்க. நல்லா இங்கே வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்களை தான் கேட்கவும் ரசிக்கவும் பழகணும். இறை உண்ணுவதும் இனவிருத்தி செய்வதும் உலக உயிர்களின் இயற்கை. இறை உண்ணுதல் இனவிருத்தி செய்தல். எங்கள் வீட்டு பூனைக்குட்டியும் சாப்பிடுது, நானும் சாப்பிட்றேன். எங்கள் வீட்டு பூனைக்குட்டி போடுது, நானும் குழந்தைகள் அப்படி இல்லை. அதுக்கு தெரியாத ஏதோ ஒன்று எனக்கு தெரியணும், ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். உணவு வந்தால் கூட வர்றபோதே அந்த உணவோட வாசனையை வச்சு அது என்ன பொருள்னு கண்டுபிடிக்கிற தன்மை இருக்கணும். அதனால தான் வாய்கிட்ட மூக்கு வச்சான் நம்ம படைப்பில். அப்படி பார்த்தோடனே தெரிஞ்சுக்கலாம். நல்ல ரசனை, நல்ல பாட்டு கேட்டால் மகிழணும், நல்ல ஓவியத்தை பார்த்தா ரசிக்கணும். எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த ரசனை தான் வாழ்க்கை. மனித வாழ்க்கை சுகமானதா சுவையானதா, இதைத்தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறாங்க. சுமையானதுன்னு பேசுவதற்கு ஆண்கள் வந்திருக்கிறாங்க,
என்னன்னு தெரியல. பாவம் சுகமானதுன்னு பேசுறதுக்காக காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, அப்புறம் என்ன பட்டு, பனாரஸ், திருவோணம், என்ன என்ன வேணாலும் திருப்புவனம், எல்லா பட்டும். அதான் ஒரு மனைவி கணவன்ட்ட கேட்டாங்களாம், எங்க காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸ், சின்னாளப்பட்டி, இந்த ஊரெல்லாம் நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கணவனை பார்த்து கேட்டிருக்காங்க. நல்ல கவனிங்க, இதெல்லாம் என்ன ஊருன்னு பாருங்க. காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸ், சின்னாளப்பட்டி, இந்த ஊரெல்லாம் நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் உடனே சொன்னான், இதெல்லாம் நினைச்ச உடனே பழனி, திருப்பதி, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை, உனக்கு பட்டு எனக்கு மொட்டை அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமான வாழ்க்கை வேணுங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லா பாடும் படுறோம். அது சுகமானதுன்னு பேச மூன்று பெருமக்கள் வந்திருக்காங்க. நல்ல நல்லறிஞர், பேச்சாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர் என்ற பல்வேறு முகங்களுடைய ஐயா அழகப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார் இந்த அணியிலே பேசுவதற்காக. அவரை தொடர்ந்து நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து வர்றார். நாகர்கோவிலிருந்து சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பதற்காகவே, முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள் என்று தொடர்ந்து செய்து வருகின்ற ஒரு மகனார், நல்ல பேச்சாளர் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். 19 வயதுலேயே வேலைக்கு வந்த ஒரு மனிதர்னா அவர் தான். நான் அடிக்கடி அவரை கேட்பேன், எப்பயா படிச்சிங்க, படிச்சிங்களா இல்லையா? 19 வயசுல வேலைக்கு வந்து இன்றைக்கும் கூட தன்னுடைய கல்வியை வளர்த்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நல்ல படிப்பாளி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர், இசையாசிரியராக வாழ்க்கையை தொடங்கி தமிழாசிரியராக, தமிழ் பேராசிரியராக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மகா சுந்தர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த மூன்று பேரும் சுமை தாங்கி, இந்த மூணு பேரும் இல்லை இல்லை சுகம்தான் என்று பேசுவதற்கு மூன்று பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அதில் முதல்ல பேச இருப்பவர்கள் அவங்க சொன்ன மாதிரி உருமுதல் லட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர். அது மட்டும் இல்லை, பேச்சு நாகரீகம்னு நீங்கள் நினச்சா எப்படி பேசணும் அப்படிங்கிறத பழகிறதுக்கு சில பேர்கிட்ட நம்ம முயற்சி எடுப்போம். நான் என்னுடைய மகள் உள்பட சொல்லுவேன், நீ பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன்னா விஜய் சுந்தரி அவர்களுடைய பாணியை பின்பற்று என்று சொல்வேன். அத்தகைய முன்னோடி பேச்சாளராக திகழ்கின்ற பெருமையுடையவர், அருமையாக பாடவும் செய்வாங்க, நல்ல குரல் வளம் மிக்கவர்கள். அத்தகைய பெருமையுடையவர்கள் அவர்கள் அங்கே பேச வந்திருக்கிறார்கள். அடுத்த அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் கோவையைச் சேர்ந்தவர்கள், எம்ஏ, எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், பிஹெச்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், விரைவில் டாக்டர் பூங்குடி அப்படின்னு பேர் சொல்ல வரணும். அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கவிஞராக, பேச்சாளராக, தொகுப்பாளராக திகழ்கின்ற கோவை பூங்குடி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்த அமர்ந்திருப்பவர்கள் உருமுதல் லட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், நல்ல இனிமையாக பாடக்கூடியவர், அதோடு மட்டுமில்லை பல நூல்களுக்கு சொந்தக்காரர். இத்தகைய பெருமை மிகுந்த வைரமுத்து கவிதைகளில் ஆராய்ச்சி பட்டம் பெற்று தன்னுடைய டாக்டர் பட்டத்தை முடித்திருக்கிறார். இத்தகைய பெருமை மிகுந்த பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆமாம், இந்த மூணு பேரும் வந்து சுகம் என்று பேச இருக்கிறார்கள், இந்த மூன்று பேரும் சுமை என்று பேச இருக்கிறார்கள். சுமையானதுதான் என்று தொடங்குமாறு பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எடுத்த காரியம் யாபிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. ஒரு அருமையான பட்டிமண்டப மேடையினுடைய நாயகராக அமர்ந்திருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எனது அணியினுடைய சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இது கொங்கு நாடு மட்டுமல்ல, வந்தாரை வரவேற்பதில் இது தங்க நாடு என்பதை மிகச்சிறப்பாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற சி
சிகேகே அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து, இன்றைய மனித வாழ்க்கை சுகமானதா சுமையானதா என்கிற கேள்வியில் சுமையானது என்கிற என் வாதத்தை வைப்பதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நடுவர் பெருந்தகையவர்களே, அறிவியல் இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறது, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்பதாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. சரி, உண்மையிலேயே குரங்கிலிருந்து மனிதன் எப்பொழுது தோன்றுகிறான் அப்படின்னா, எப்பொழுது பொறுப்புகளையும் சுவைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு பழகுகிறானோ அப்பொழுதுதான் அவன் குரங்கிலிருந்து மனிதன் ஆகிறான். நீங்க குரங்கு கையில ஒரு மாலையை கொடுத்தீங்கன்னா மதித்து கொடுக்கப்பட்டதுன்னு அது சுமக்காது, அடுத்த நிமிஷம் பிச்சரிஞ்சிட்டு போயிடும், தின்னுடும் சில. ஆனால் மனிதர்கள் அந்த சுமைகளையும் பொறுப்புகளையும் எப்பொழுது தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் மனிதனாக பரிணாமம் பெறுகிறார்கள். அதனால சுமைகளை சுமப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை எங்கே என்றால், சுகமானவைகள் கூட இந்த நாட்டில் சுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறதே என்பதுதான் எங்களுடைய வாதம் என்பதாக நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். சுகமானதே சுமையானதுங்கிறார் அவர், அதுக்கு மேல என்ன செய்யறது? நடுவர்களே, கண்ணதாசன் மிக அருமையாக ஒரு செய்தியை சொன்னார். மனித குரங்கா இருந்தப்ப பிரச்சனையே இல்லை, ரொம்ப அழகா சொன்னார். குரங்காய் பிறந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை, ஆசை காதல் பாசத்தில் வீழ்ந்தான் அமைதியை காணவில்லை, அழுதான் தொலைந்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை. என்ன பாட்டு தெரியுதா, படைத்தானேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, நிச்சயதாம்பளம். நடுவர்களே, அதுல தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொன்னார், தன்னந்தனியாய் பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடாப்பா சொன்னாதீங்க. பின்னாடி வேறையும் எழுதியிருப்பாரு அவரு. முத்தாய்ப்பா முடிக்கிறப்ப சொன்னார், சின்னஞ்சிறிய மனிதன் தனையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 60 வரைக்கும் என்றும் மயக்கமடா என்று கண்ணதாசன் எழுதினார். இதுக்கு என்ன பாட்டு பதில் சொல்ல போறீங்க? 20 தொடங்கி 60 வயதுக்கும் எப்பவும் சுமதான். நடுவு என்ன பிரச்சனை, கண்ணதாசன் காலத்திலாவது 20 தொடங்கி 60 வரைக்கும் தான் பிரச்சனை, இப்ப இந்த நூற்றாண்டுல இந்த காலத்துல பிறக்கிற பொழுதே பிரச்சனைகளோட தான் குழந்தைகள் பிறக்கின்றன. அதுவும் சொல்லப்போனா சுகமானதெல்லாம் சுமையானதாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நூற்றாண்டு உறவுகளை நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும், ஆனால் பொருள்களை நேசித்து உறவுகளை பயன்படுத்துகிற நூற்றாண்டாக நாம் மாறி இருக்கிற பொழுது இதனுடைய சிக்கல் நமக்கு புரியுது. ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, இந்த நூற்றாண்டின் மனிதர்கள் மிக அதிசயமானவர்கள், இதயங்களை புதைத்து விட்டு இயந்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவன் எழுதினான். இதயங்கள் இல்லாத இந்த நூற்றாண்டில் குழந்தைகள் பிறக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை. சார், நான் உனக்கு கேக்குறேன், பிறந்த ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது என்பது தாய்க்கும் சுகம் குழந்தைக்கும் சுகம், உண்டா இல்லையா? மிக சுகமான விஷயம், செய்யணுமா வேண்டாமா? இன்னைக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறோம் என்று ஓடுகிற சூழலில் அதை கூட செய்வதற்கு முடியவில்லை, சுகமாக இருக்க வேண்டியது சுமையாக மாறி இருக்கிறது. ஒத்து சொன்னா ஒரு குழந்தை சொல்லுது, அம்மா வருவாள், அள்ளி அணைப்பாள், ஆசையாய் முத்தங்கள் 1000 தந்திடுவாள், பால் சோறு கிண்ணத்தில் பக்குவமாய் ஓட்டிடுவாள். இதெல்லாம் யாரு? ஒரு குழந்தையினுடைய உரிமை, ஒரு தாயினுடைய கடமை, இரண்டு பேரும் சுகப்பட வேண்டிய விஷயம். எங்க பிரச்சனை தெரியுமா? அம்மா வருவாள், அள்ளி அணைப்பாள், ஆசையாய் முத்தங்கள் 1000 தந்திடுவாள், பால் சோறு கிண்ணத்தில் பக்குவமாய் ஊட்டிடுவாள், தாளாட்டு பாடி தயங்காமல் தூங்க வைப்பாள், எப்பொழுது வரும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். இதெல்லாம் என்னைக்கு நடக்குமா? சண்டே ஒன்லி. நடுவர்களே, ஒரு குழந்தை சுகமாக பெற வேண்டிய தாய்ப்பால் கூட 1 வாரங்கள் காத்திருந்து தாய்க்கும் குழந்தைக்கும் சுமையாக மாறி இருக்கிற நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதை எப்படி சுகமானது என்று எதிரணியில் பேசுகிறீர்கள் என்றுதான் எங்களுக்கு புரியவில்லை. நடுவர்களே, மனித வாழ்க்கை எங்கு தொடங்குகிறது? கற்றலில் தானே தொடங்குது. இன்னைக்கு கற்றல் எளிமையானதா இருக்கா? நீ உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது, ஒரு குழந்தை தன்னுடைய எடையில் 20 மடங்கு சுமையை சுமக்கலாம்,
ஒரு 20 வயசுல ஒரு குழந்தை ஒரு 10ல இருந்து ஒரு 12 கிலோ வரைக்கும் தூக்கலாம். இன்னைக்கு குழந்தைகள் 30 கிலோ புத்தக பைகளை சுமக்கிறார்களா இல்லையா? நீங்க குழந்தைகளை உருவாக்க சொன்னால் சுமை தூக்கும் தொழிலாளர்களை உருவாக்குவதாக இன்று மாறி இருக்கிறோமா இல்லையா இருக்க முடியுமா? ஒரு காலத்துல சொன்னோம் குழந்தைகளை புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள். இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிற சூழல் உருவாகி இருக்கிறதா இல்லையா? இது இது ஒரு பெரிய சிக்கல். அடுத்த சிக்கல் என்ன தெரியுமா? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் பாவங்க. நிறைய வாத்தியார் ஏண்டா வாத்தியாரானு கவலைப்பட்டு இருக்கிறான். இப்ப நீங்க வேலை செய்யறத விட ரிட்டையர்ட் ஆகி போயிடலாம். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற நேரத்தை விட ரிப்போர்ட் கொடுக்குற நேரம் தான் அதிகமா இருக்கு. அப்படி உண்டா இல்லையா? இங்க ஆசிரியர் இருந்தா தெரியும். இது ஆசிரியர் எல்லாம் கைதட்டுவீங்க அவளோட என்ன? ஆமா, ரிசல்ட் கொடுக்கறத விட ரிப்போர்ட் கொடுக்குற நேரம். ரிப்போர்ட் பையன் வந்தானா, பல் வளர்க்கனா, பஸ் ஏறினா, காணா போயிட்டானா, மார்க் வாங்கினானா, ஏன் வாங்கல, இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க எப்ப படம் சொல்லி கொடுப்பாங்க? இந்த குடும்ப கட்டுப்பாடு இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப பிள்ளையே பிறக்க மாட்டேங்குதுங்க. குடும்ப கட்டுப்பாடு காலத்துல எல்லாம் வாத்தியார்கள் கையில கொடுத்துருவாங்க. அவங்க தான் போய் ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஈச் ஒன் டீச் ஒன்ங்கிற ஒரு காலம் மாதிரி கொண்டு வரணும். நடுவர்களே, இவங்க ரிப்போர்ட் கொடுத்தா எப்ப பாடம் நடத்துறது? அது இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன தெரியுங்களா? பையன் படிக்கலேன்னு கண்டிக்க முடியாது. வாத்தியார் இப்படி கம்ப ஓங்குனா பையன் சொல்றான், நிறுத்துங்க, நாளை காலையில டிவியில வந்துருவீங்க. ஆமா, உண்டா இல்லையா? இவன் சொல்ற எங்களை நீங்க அடிச்சிட முடியுமா? அப்ப கற்பித்தலும் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. கற்றுக்கொள்வதும் மிகப்பெரிய சுமையாக மாறி இருக்கிறது, கற்றுக் கொடுப்பதும் மிகப்பெரிய சுமையாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்து கொண்டு போய் சேர்க்கறதற்கு பாருங்க, அது பெற்றோர்களுக்கு மிக மிக பெரிய சுமையாக மாறி இருக்கிறது. ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன பிள்ளையா இருந்த காலகட்டத்தில் அப்படி காதை தொட்டா போதும், ஒன்னாவதுல சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்பா பரிச்சை எழுத வேண்டியிருக்கு. பையன் சொல்லி அப்பா ஒழுங்கா மரியாதையா பார்த்து பரிச்சை எழுது, இல்ல நீ பையிலானா என்னைய சேர்க்க மாட்டாங்க சொல்லி அனுப்புறானா இல்லையா பையன்? பிரியஸ் என்ன கேள்வி கேட்கறேங்க. எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் இந்த நூற்றாண்டு உருவாக்கி இருக்கிறது. ஒருவேளை நான் தோற்று போனால் என் பிள்ளையின் கல்வி பாதிக்கப்படுமோ என்கிற சுமையை இந்த சமூகம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறதே, இது எப்படி சுகமானதாக மாறி இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து பொருளுக்கு எவ்வளவு? எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் பள்ளிக்கூடம் நடத்துறார், ரொம்ப அருமையான ஒரு பள்ளிக்கூடங்க. நீங்க வந்து ஃபீஸ் கட்ட வேண்டாம், டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டாம், புத்தகம் வாங்குறதுக்கு ஃபீஸே கட்ட வேண்டாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடம், இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கிடைக்குமா? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்க சொத்து பத்திரத்தை எழுதி கொடுத்துடணும், அவ்வளவுதான். நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவேளை நான் அட்ரஸ் கேட்க தெரிஞ்சேன் உங்ககிட்ட, அந்த பள்ளிக்கூடத்தை சொல்லுங்க போய் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா சொத்து பத்திரத்தை கொடுக்கணுமா? நடுவர் அவர்களே, மதியை தர வேண்டிய கல்வி கூடங்கள் நிதியை திரட்டுகிற இடங்களாக மாறி இருக்கிறதே, இந்த சமூகம் சுகமானது என்று சொல்லுவதற்காகவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய பெரிய கேள்வி. இது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படாத பாடுபட்டு படிச்சு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வந்தா கூட பொருள் ஈட்டுவதற்கான வேலை தேடுதல் அவ்வளவு எளிமையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நடுவர்களே, இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்கிறது. கத்திரிக்காய் வாங்கினீங்க கிலோ 40 ரூபாய், தக்காளி வாங்கினா கிலோ 50 ரூபாய், வெங்காயம் வாங்கினா கிலோ 60 ரூபாய். ஆனா ஒன்று நினைச்சுங்க, ஒரு பட்டம் பெறுவதற்கு என்ன விலை தெரியுமா? நீங்க கொடுக்குற ஃபீஸ் இல்ல. ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னா, இந்த பட்டம் பெறுவதற்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய விலை என்ன தெரியுமா? இளமையை விற்று வாங்கிய பட்டம் பெட்டியில் தூங்குகிறது என்று எழுதினான். இளமை திரும்ப கிடைக்குமா? அந்த இளமையை விற்று வாங்குகிற பட்டம் நீங்க இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஒரு ஆங்கில நாளிதழ உண்மையிலே வந்த செய்திங்க. ஒருத்தன் டிகிரி படிச்சான், வேலை கிடைக்கல, ரொம்ப வேகமாக ஓடி போய் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில வேலை கேட்டான். ஏதாவது சோருக்கு வழி இல்லைங்க, ஏதாவது வேலை கொடுங்கன்னா உடனே அந்த சர்க்கஸ் முதலாளி சொன்னார், எனக்கு வேலை இல்லப்ப, வேணா ஒன்னு செய், நேத்து எங்க சர்க்கஸ்ல இருந்த ஒரு கரடி குட்டி செத்து போச்சு, அந்த தோல் வேணா இருக்கு, அதை போத்திக்கிட்டு நீ கரடியா நடினார். சரின்னு ஒத்துக்கிட்ட, வேற வழி இல்ல, சாப்பாட்டு பிரச்சனை. மறுநாள் சர்க்கஸ் தொடங்குது, கரடி குட்டிய உள்ள விட்டாச்சு, இவன் உள்ள வந்திருக்கிறான். திடீர்னு என்ன பண்ண, ரிங் மாஸ்டர் யோசிக்காம சிங்கத்தை திறந்து விட்டுட்டார். இவனுக்கு உயிரே போச்சு, இருக்கிறது கரடி இல்ல, இவன் சிங்கம் வேற பக்கத்துல வருது, இவனுக்கு இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சான். பக்கத்துல வந்த சிங்கம் சொன்னிச்சு, ஒன்னும் கவலைப்படாத, நானும் மனுஷன், நீ பட்டம் படிச்சதுனால கரடி குட்டி, நான் எம்ஏ படிச்சதுனால சிங்க குட்டி, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைன்னா. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டங்களை பெற்றால் கூட
பட்டங்களால் கிடைக்க வேண்டிய வேலை இருக்கிறதுல அந்த வேலை வாய்ப்பு என்பது இன்னைக்கு மிகப்பெரிய சுமையாக மாறி இருக்கு. நடுவர்களே, வேலை சுமையாக இருக்கலாம், தப்பில்ல, வேலை தேடுவதே சுமையாக மாறி இருக்கிற சமூகமாக இன்றைய சமூகம் மாறி இருக்கிறதா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு இளமையை கொடுத்து பெற்ற பட்டம் என்னை என் சுய காலில் நிற்பதற்கு கூட தகுதியை தரவில்லை என்றால் அந்த பட்டத்தை கற்றதால் என்னுடைய பயன் அல்லது பெருமை என்ன என்பதுதான் இந்த கேள்வி. இதெல்லாம் போன தலைமுறை சிந்திக்காத மிகப்பெரிய பிரச்சனைகள். இன்னைக்கு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். நடுவில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கிறது. நீங்க பாத்திருக்கீங்களா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்கள் மேல நாடுகளுக்கு போனா தனியா போவாங்க, இந்தியாவுக்கு வந்தா மட்டும் மனைவியை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு முறை அமெரிக்காவின் அதிபராக அந்த கிளின்டன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு முறை என்ன பண்ணார், இந்தியாவுக்கு வந்த இந்தியாவெல்லாம் சுத்தி பார்த்து கடைசியா தாஜ்மஹால்ல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டார். ஒரு டிவியினுடைய நிருபர் அவருடைய மனைவி கிளாரி கிளின்டன் போய் ஒரு கேள்வி கேட்டார், அம்மா இந்தியாவெல்லாம் சுத்தி பார்த்தீங்க, இந்தியாவின் பூர்வால அடையாளமே கோயில்கள் தான், இதை போன்ற கோயில்கள் உங்கள் நாட்டில் இல்லை என்பதற்காக வருத்தப்படுகிறீர்களான். அந்த அம்மா சொன்னா, இந்தியாவில் சுத்தி பார்த்தோம், பூகோள அடையாளமே கோயில்கள் என்பது எங்களுக்கும் தெரிகிறது, ஆனால் அதற்காக நான் வருத்தப்படல, இதை விட மிகப்பெரிய கட்டடங்கள் எங்களிடம் இருக்கிறது. இப்ப இவன் கேட்டான், இங்கு இருக்கிற எது உங்கள் நாட்டில் இல்லை என்பதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். இப்ப அவ சொன்னா, இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் எங்கள் நாட்டில் இல்லை என்பது எங்கள் வருத்தம் இல்லை, இந்தியாவில் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிறதே அது எங்கள் நாட்டில் இல்லை என்பதுதான் வருத்தம் என்று சொல்லிட்டு போனான். நடுவரவர்களே, இன்றைக்கு நிலைமை அப்படியா இருக்கிறது? ஐயா தான் ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணாங்க, இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்க போல இருக்கு. ஐயா இப்ப பேசிட்டு இருக்க போல அதான் சொன்னாங்க, கல்யாணம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய சிக்கல் இன்னைக்கு குடும்பங்கள். நீங்க ஒரு காலத்துல அன்னதானம் பெரு சொன்னா, அப்புறம் ஆடை தானம் பெரு சொன்னா, அப்புறம் கல்வி தானம், அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் பத்தின ஆயிரம் நாட்கள், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளியில் எடுத்து அன்னை யாவும் புண்ணியம் கூடி அங்க ஒரு இலைக்கு எழுத்தறிவித்தல். அன்னதானம் பெருசுன்னா, ஆடை தானம் பெருசுன்னா, கல்வி தானம் பெருசுன்னா, கண் தானம் பெருசுன்னா, அப்புறம் ரத்த தானம் பெருசுன்னா, இதையெல்லாம் தாண்டி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், உறுப்பு தானம் பெரிதுங்கிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். நடுவில் இந்த நூற்றாண்டல்ல முடிச்சிருங்க, இன்னும் ஆயிரம் நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட இந்த உலகத்தின் மிக சிறந்த தானம் எது தெரியுமா, அந்த தானத்திற்கு பெயர் நிதானம் என்று பெயர். இதான் எத்தனை நூற்றாண்டுகளும் சிறந்தது. இதை நான் ஒரு மேடையில பேசினேன், ஒரு நண்பர் வந்து சொன்னார், சார் நிதானத்தை விட ஒரு மிகப்பெரிய தானம் இருக்கு உங்களுக்கு தெரியுமானார். எனக்கு புரியல என்ன, அவர் கேட்டார், சண்டை போடுற மனைவி கிட்ட கணவன் பண்ற சமாதானம். நடுவர்களே, இன்றைய வாழ்க்கை சூழல் மிகப்பெரிய சிக்கல் நிறைந்ததாக மாறி இருக்கிறது. கண்ணதாசன் காலத்தில் 20 தொடங்கி 60 வரைக்கும் சுமைகளாக இருந்தது, என்று பிறக்கிற தொட்டில் தொடங்கி சாகிற வரைக்கும் மனிதன் சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிக்கல்களை ஏற்பது பெரிதல்ல, ஆனால் சுகமானவையும் சிக்கலாக மாறியிருக்கிறது. அதுதான் எங்களுடைய